Good morning, students. Last class we discussed with ecological adaptations. First one, hydrophytes. Today you are going to learn about morphological adaptation of hydrophytes. So hydrophytes அப்படிங்கற நீர்வாழ் தாவரங்களோட அமைப்பு morphological அதாவது புற அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். First one, मार्फालजिकल अपडीना एक्सटर्नल अपीयरेंस அதாவது வெளிப்புற அமைப்பு ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட்ஸ்ல இருக்கிற வெளிப்புற அமைப்பு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீனா ரூட் ரூட் ஆர் டோட்டலி அப்சென்ட் இன் வில்ஃபியா அண்ட் சால்வியா ஆர் புவர்லி டெவலப்ட் இன் ஹைட்ரில்லா ஆர் வெல் டெவலப்ட் இன் ரானன்குலஸ் ரூட் அப்படிங்கிறது வந்து பாத்தீனா மோஸ்ட்லி ஹைட்ரோஃபைட்ஸ் அதாவது நீர்வாழ் தாவரங்கள்ல மோஸ்ட்லி வந்து அப்சென்ட்டா இருக்கும் யார்கிட்ட எல்லாம் அப்சென்ட்டா இருக்கும்னா வில்ஃபியா அண்ட் சால்வினியா அப்படின்ற பிளான்ட்ல டோட்டலா அப்சென்ட் சோ புவர்லி ஓரளவுக்கு டெவலப் ஆயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்டனா ஹைட்ரில்லா அப்படின்ற பிளான்ட்ஸ்ல கொஞ்சம் ஃபுல்லாவே டெவலப் ஆயிருக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா ரானன் புல்லஸ் அப்படின்ற பிளான்ட்ல ரூட் வந்து கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆயிருக்கும் செகண்ட் பாயிண்ட் த ரூட் கேப்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை ரூட் பாக்கெட்ஸ் சோ இதுல வந்து ரூட் கேப் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னவா மாறி இருக்கு அப்படின்னா ரூட் கேப் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் மாறி இருக்கும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐகார்னியா ஆகாய தாமரை அப்படின்னு நம்ம சொல்ற இந்த பிளான்ட் சோ திஸ் இஸ் த ரூட் மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் தி ஸ்டெம் இஸ் லாங்கர் ஷெல் சிலிண்டர் ஸ்பாஞ்சி அண்ட் ஃபிளெக்சிபிள் இன் சம்மரேஜ் ஃபார்ம்ஸ் சில ஸ்டெம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா இருக்கும் சிலிண்ட்ரிக்கல் உருண்டையா ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அண்ட் ஃபிளெக்சிபிள் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையா இருக்கும் So mostly in the flexible வந்து பாத்தீனா submerged forms-ல வந்து present ஆயிருக்கும் in free floating forms the stem is thick short stoloniferous and spongy and in rooted floating forms it is a rhizome so free floating-ல வந்து பாத்தீனா அதாவது மிதக்கக்கூடிய தாவரங்களோட தண்டு வந்து பாத்தீனா திக்கா இருக்கும் தடிச்சு போன மாதிரி இருக்கும் at the same time stoloniferous வந்து பாத்தீங்கன்னா குறுகிய பஞ்சு போன்ற அமைப்பா இருக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஃபார்ம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ரூட் வந்து ரைசோம் டைப் அப்படின்ற டைப்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அதான் ரைசோம் டைப் ஆஃப் ஸ்டெம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இஸ் த்ரூ ரன்னர்ஸ் ஸ்டோலன் ஸ்டெம் அண்ட் ரூட் கட்டிங்ஸ் டியூபர்ஸ் டார்மெண்ட் அபிக்ஸ் அண்ட் ஆஃப்செட்ஸ் இதுல வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கு சோ மோஸ்ட்லி என்னென்ன டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ப்ரொபகேஷன் நடக்க போகுது அப்படின்னா ரன்னர்ஸ் ஸ்டோலன் ஸ்டெம் அண்ட் ரூட் கட்டிங் நெக்ஸ்ட் ஒன் டியூபர்ஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் டார்மண்ட் அபிக்ஸ் அண்ட் ஆஃப்செட் இந்த முறைகள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸோடைய வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் நடக்குது இது எல்லாமே ஸ்டெம்மை டிபெண்ட் பண்ணி நடக்கிற வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் சோ நெக்ஸ்ட் மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இஸ் லீஃப் The leaves are thin, long and ribbon-shaped in valleys area or long and linear in potamogeneta or finally dissected in the plant name is called cetrophyllum. So leaf வந்து பாத்தினா ஒவ்வொரு பிளான்ட்ஸ்ல ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகுது So valleys near our leaf வந்து பாத்தினா ரொம்ப thin and long and ribbon shape-ல present ஆயிருக்கும் Second வந்து பாத்தினா பெட்டமோஜினாட்டிஸ் பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லீஃப் வந்து பாத்தீங்கன்னா லீனியரா ப்ரெசென்ட் ஆயிருக்கும் லாங் அண்ட் லீனியரா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா செட்ரோஃபிலம் பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லீஃப் வந்து டிஸ்செக்ட் அதாவது பிளவுபட்ட அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ல பிளவுபட்ட மாதிரி அந்த பர்க்கல் சார்ப்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டோட செம்பருத்தியோட லீஃப் வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயும் வெளியிலும் போன மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி பிளவுபட்ட அமைப்புல ப்ரெசென்ட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் த ஃப்ளோட்டிங் லீவ்ஸ் ஆர் லாங்கர் and flat in infeae and nelumbo so floating plants appdin solrom illaya floating is midakka kodiya plants appdin solrom illaya and the plants oda leaf vandu pathina romba perusa irukum flat a irukum appdi irukkaradunala da and the plants vandu pathina thannila medakkathukku use aayite irukku so the example vandu pathina infeae alli appdin solra and the plant then another one vandu pathina nelumbo appindra thambara inda rendukkiley vandu pathina leaf vandu romba perusa irukum next one in icarnia and trapha In Icarnia and Trapha, petioles become swollen and spongy. So
ஐக்கானியா அண்ட் ராஃபால அதனோட இலைக்காம்பு பிடிஓல்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் இலைக்காம்பு அந்த இலைக்காம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லனா நல்லா பருத்து போன மாதிரியும் பாஞ்சினா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன் எமர்ஜ்டு ஃபார்ம்ஸ் த லீஃப் ஷோன் ஹெட்ரோஃபிலி எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரானுக்குலஸ் தென் செகண்ட் ஒன்ஸ் கால்டு லிம்போஃபில்லா அண்ட் எட்டிரோஃபில்லா அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கால்டு சாஜிட்டேரியா ஸோ இன் எமர்ஜென்ட் ஃபார்ம் எமர்ஜென்ட் ஃபார்ம்னா வேரூன்றி இருக்கக்கூடிய நீர்வாழ் தாவரங்கள் இலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக ப்ரெசண்டாக இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்மரேஜ் லீவ்ஸ் ஆர் டிஸ்செக்டட் அண்ட் ஏரியல் லீவ்ஸ் ஆர் என்டயர் ஸோ அந்த ரெண்டு வகையான லீஃபை தான் நம்ம என்ன சொல்கிறோம் எட்ரோஃபில்லி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது எமர்ஜென்ட் ஃபார்ம் தண்ணியில் மூழ்கி இருக்கக்கூடிய பிளான்ஸில் மட்டும் லீஃப் வந்து டூ டைப்ஸில் இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்செக்டடாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா சம்மரேஜ் நீரில் மூழி இருக்கிற பிளான் தாவரத்தோடைய அதே தாவரத்துடைய லீஃப் வந்து உள்ளே இருந்ததுன்னா அது வந்து டிஸ்செக்டடாக பிளவுப்பட்டதாக இருக்கும் அதே பிளான்ட்டோடைய லீஃப் வந்து மேலே இருந்ததுன்னா அது ஃபுல்லாக என்டையராக ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஸோ இந்த டைப் ஆஃப் லீஃப் ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எட்ரோஃபில்லி அப்படின்னு சொல்கிறோம் இது எமர்ஜ்டு ஃபார்ம் ஆஃப் பிளான்ஸில் மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரெனன் ப்ளஸ் செகண்ட் ஒன் லினோஃபில்லா ஃபில்லா அண்ட் எட்ரோஃபோலியா அண்ட் தேர்ட் ஒன் சாஜிட்டேரியா ஸோ நெக்ஸ்ட் ஒன் அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் வெளிப்புற தோற்றத்தை பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது உட்புற அமைப்பு தட் இஸ் கால்டு அனாட்டமிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஸோ அனாட்டமிக்கல் அடாப்டேஷனில் ஃபர்ஸ்ட்டு கியூட்டிக்கல் கியூட்டிக்கல் இஸ் எய்தர் கம்ப்ளீட்லி ஆப்சன்ட் ஆர் இஃப் ப்ரெசன்ட் இட் இஸ் தின் அண்ட் புவர்லி டெவலப்டு கியூட்டிக்கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்ஸ் லேயர் இந்த வேக்ஸ் லேயர் மோஸ்ட்லி எல்லா வாட்டர் டிபெண்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் ஆப்சென்ட் ஆயிருக்கும் சப்போஸ் ப்ரெசண்டாக இருந்துச்சுன்னா அந்த லேயர் வந்து தின்னாக இருக்கும் தட் இஸ் த கியூட்டிக்கல் அண்ட் செகண்ட் ஒன் சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடமிஸ் இஸ் ப்ரெசன்ட் எபிடமிஸை வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர்னு சொல்லுவோம் இந்த எபிடமிஸ் அப்படின்ற லேயர் எல்லா ஹைட்ரோஃபைட்ஸ்லையும் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அதுவும் சிங்கிள் லேயராக ப்ரெசென்ட்டாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கார்டெக்ஸ் இஸ் வெல் டெவலப்டு வித் ஆரன்கைமா ஸோ கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்பான ஆரன்கைமா செல்ஸால உருவாக்கப்பட்டதா இருக்கும் தென் ஃபோர்த் ஒன் வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் புவர்லி டெவலப்டு ஸோ வாஸ்குலர் டிஷ்யூஸ் அப்படின்றது ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்ற ரெண்டு சப்ஸ்டன்ஸோ ரெண்டு ஆர்கன்ஸும் ப்ரெசென்ட் ஆகிற அமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வாஸ்குலர் டிஷ்யூஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபைட்ஸ் பிளான்ஸில் ரொம்ப புவராக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இன் எமர்ஜ்டு ஃபார்ம்ஸ் வாஸ்குலர் எலமெண்ட்ஸ் ஆர் வெல் டெவலப்டு சப்போஸ் இதுவே எமர்ஜ்டு ஃபார்ம்ஸில் நீரில் மூழ்கி இருக்கிற தாவரத்தில் கண்டிப்பாக வாஸ்குலர் எலமெண்ட்ஸ் அதாவது ஜைலமெண்ட் ஃப்ளோயும் நல்ல வளர்ச்சி அடைந்ததாக இருக்கும் அண்ட் சிக்ஸ்த் ஒன் மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் ஆர் ஜென்ரலி ஆப்சன்ட் எக்ஸப்ட் இன் சம் எமர்ஜ்டு ஃபார்ம்ஸ் ஸோ மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சப்போர்ட் ஒரு வலுவை தரக்கூடிய ஒரு டிஷ்யூ இந்த டிஷ்யூ வந்து மோஸ்ட்லி ஆப்சண்ட்டாக இருக்கும் எதில் மட்டும் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னா எமர்ஜ்டு ஃபார்ம் அதாவது நீரில் ஃபுல்லாக மூழ்கி இருக்கிற பிளான்ஸில் மட்டும் இந்த மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக ப்ரெசண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பிட் செல்ஸ் ஆர் கிளியரன்கைமாட்டஸ் ஸோ சென்டரில் பிட் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும் இந்த செல்ஸ் ஃபுல்லாகவே யார் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியரன்கைமாட்டஸ் அப்படின்ற செல்ஸ் தான் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க So these are all the external, that means adaptations of hydrophilic plants, anatomical adaptation of hydrophilic plants. So next one, physiological adaptation of hydrophytes. Physiological, வாழறதுக்கு தேவையான adaptation என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். Hydrophytes have the ability to withstand anaerobic conditions. இந்த பிளான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீர்ல வாழறதுனால காற்று இல்லாத டைம்ல அதாவது ஆக்சிஜன் இல்லாத டைம்ல வாழக்கூடிய கெப்பாசிட்டி இவங்ககிட்ட இருக்கு நெக்ஸ்ட் ஒன் தே பொசஸ் ஸ்பெஷல் ரேட்டிங் ஆர்கன்ஸ் ஸோ இவங்களை வந்து பாத்தீங்கன்னா காற்று அதாவது வாயு பரிமாற்றத்துக்கு ஏர் வந்து ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகிறதுக்கு தேவையான தனியா ஒரு ஆர்கன் வந்து இந்த ஹைட்ரோஃபைட்ஸ் பிளான்ஸ்ல மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க ஸோ ஹைட்ரோஃபைட்ஸ் பிளான்ஸ் எடுத்தீங்கன்னா என்னென்ன பார்த்தோம்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்டர்னல் adaptation and next one anatomical adaptation and third one physiological adaptations the next slide TS of hydrilla stem so the hydrilla stem la vandu pathina
நம்ம அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன் பிளான்ஸோட உட்புற அமைப்புல பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் எபிடர்மிஸ், அவுட்டர் மோஸ்ட் லேயர், செகண்ட் ஒன் ஹைபோடர்மிஸ் அண்ட் ஏர் சாம்பர்ஸ், எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள், சைலம் கேவிட்டி அண்ட் ஃப்ளோயம் கேவிட்டிஸ். These are all the parts present in hydrilla stem. This is the TS of hydrilla stem, transverse section of hydrilla stem. So next one, second type of ecological adaptation plants is called xerophytes plants. Xerophytes means varanda nila thavarangal. The plants which are living in dry or xeroic conditions are known as xerophytics. So plants vandu paathina dry adavadhu romba வறட்சியான அமைப்புல இருக்க நல்ல வெப்பநிலை அதிகமா இருக்கிற பிளேஸ்ல வாழக்கூடிய பிளான்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஜீரோஃபைட்ஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஜீரோஃபைட்டிக் ஹேபிடேட் கேன் பி ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ ஜீரோஃபைட்டிக் கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேபிட்டை பொறுத்து நம்ம அவங்கள ரெண்டா வகைப்படுத்த முடியும். அதாவது வாழிடங்கள் அமைப்புல வறண்ட நில தாவரங்களை நம்ம ரெண்டா டிவைட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பிசிக்கல் ட்ரைனஸ் அண்ட் செகண்ட் ஒன் பிசியோலாஜிக்கல் ட்ரைனஸ். First we discuss with physical dryness. Physical na இயல்பாவே நடக்கக்கூடிய வறட்சி. So in these habitats soil has a little amount of water due to the inability of the soil to hold water because of low rainfall. So in the physiological dryness la vandu pathina enna irukuna indha mar place la irukra soil la vandu pathina konjam dhaan vandu mazhai peiyum. So andha mazhai neera vandu pathina semikkira thiran ஓரளவுக்கு அந்த மண்ணுல இருக்கிறதுனால அங்க இருக்கிற பிளான்ட்ஸ்ல வந்து சாயில் இருக்கு. அந்த பிளான்ட்ஸ் வளரக்கூடிய சாயில்ல வாட்டருடைய கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். செகண்ட் ஒன் பிசியோலாஜிக்கல் ட்ரைனஸ். இன் திஸ் ஹேபிடேட்ஸ் வாட்டர் இஸ் சஃபிஷியன்ட்லி பிரசன்ட் பட் த பிளான்ஸ் ஆர் அன்ஏபிள் டு அப்சர்வ் இட் பிகாஸ் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் கேபிலரி ஸ்பேஸ். எக்ஸாம்பிள் பிளான்ஸ் இன் சாலிட்டி அண்ட் அசிட்டிக் ஆயில்ஸ். ஸோ பிசியோலாஜிக்கல் ட்ரைனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சாயில்ல வந்து வாட்டர்ஸ் கெப்பாசிட்டி நிறையவே இருக்கும், அவங்களுக்கு தேவையான வாட்டர்ஸ் ப்ரெசன்ட் ஆயிருக்கும். பட் அந்த வாட்டர் எல்லாமே பிளான்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரெசன்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட்டி உப்பு தண்ணியா இருக்கலாம், இல்லைன்னா அசிட்டிக் சாயிலா இருக்கலாம், அமிலத்தன்மை வாய்ந்த மண்ணா இருக்கலாம். ஸோ அதுல இருந்து இருக்கக்கூடிய சாயில பிளான்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இதனாலதான் நம்ம ஜீரோஃபைட்ஸ ரெண்டா டிவைட் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் ஹேபிடேட். ஃபர்ஸ்ட் ஒன் physiological dryness, then another one physical dryness. So next we discuss with based on adaptive characters xerophytes are classified into three categories. They are ephemerals, next one sessulens, and last one non-sessulent plants. So first நம்ம habitat base பண்ணி ரெண்டா divide பண்ணோம். இப்போ adaptive character base பண்ணி மூணா divide பண்ணிருக்கோம். First one is called a ephemerals, second one is called sessulens, and third one is called non-sessulens plants. So first we discuss with ephemerals. What is ephemerals? Ephemerals means குறுகிய காலத்துல மட்டும் தான் இவங்க வாழக்கூடிய பிளான்ட், that is called ephemerals plants. These are also called drought escapers or drought adapters. These plants complete their life cycle with a short period, that means single season. These are not true xerophytes. So ephemeral plant appdi eduthukitina ivoda short time period e avanga life cycle e vandu paathina romba chinna short time period da 3 months 2 months 1 month so mari kurigiya kala vaalnaalukku konda plants nam enna nu solrona ephemeral solluvom ana indha plants vandu unmayana xerophytes unmayana varandangalai thavarangal solla mattom. So some examples of xerophytes plants is called first one Abgimon, second one Molugo, third one Tribula, and fourth one Teprosia. So some example of ephemeral plants, first one Abgimons, second one Molugo, third one Tribula, and last one Teprosia. And second we discuss with sessulens. These are also called drought enduring plants. These plants stored water in their plant parts during the day period. These plants developed a certain adaptive character to resist extreme drought conditions. So sessulens plants நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படிን பார்த்தினா நம்மள enduring plants அப்படிን சொல்றோம். அதாவது வறட்சியை கூட சமாளிக்க கூடிய capacity இருக்கிற plants நம்ம சொல்றோம். இந்த plants வந்து பார்த்தினா அதாவது drought conditionல தன்னுடைய பார்ட்ஸ்ல பாடி பார்ட்ஸ்ல சேவ் பண்ணி வச்சிருக்க வாட்டரை வச்சு அவங்க வந்து எவ்வளவு
கடுமையான டெம்பரேச்சர் நிலவுனாலும் எவ்வளவு கடுமையான வெப்பநிலை நிலவுனாலும் அதை தாங்கி வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த சசுலன்ஸ் பிளான்ஸ்க்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சம் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பன்சியா, நார்மலா சப்பாத்தி கல்லி நம்ம கூப்பிடுறோம். செகண்ட் ஒன் ஆலோ, தேர்ட் ஒன் பிரையோஃபில்லம், அண்ட் லாஸ்ட் ஒன் பிகோனியா. ஸோ சம் எக்ஸாம்பிள் ஆஃப் சசுலன் பிளான்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் ஒப்பன்சியா, செகண்ட் ஒன் ஆலோ, தேர்ட் ஒன் பிரையோஃபில்லம், அண்ட் லாஸ்ட் ஒன் பிகோனியா, அண்ட் தேர்ட் ஒன் நான் சசுலன்ஸ் பிளான்ஸ். These are also called drought resistant plant, true xerophytes. They face both external and internal dryness. They have many adaptation to resid dry conditions. So non succulent plant da unmayana xerophytes appdin solli solrom. Indha plants alla enna panna mudiy appdin paathina external and internal mooliyama evlo temperature nilavunalo andha temperature vandu paathina edirthu vaalakudaiya capacity indha plants ku da present a irukku. So anala non-succulence plants வந்து நம்ம ட்ரூ ஜீரோஃபைட்ஸ் அப்படினு சொல்வோம். So some example of non-succulent plants is called first one Cashew varina, and next one Nerium alarichedi, and next one Acacia. So first one Cashew varina, second one Nerium alari plant, Gigiphus, third one, fourth one Acacia. So next we discuss with some example of xerophyte plants. First one Epimerals. First plant name is called Angimons mexicana. So Angimon mexicana example of epimeral plants. Second one succulent xerophyte example aloe. Third one non succulent perennial example Gingiphus. So these are all the xerophytes plants of some example. First one epimeral, second one succulent xerophytes, and third one non-succulent and perennial plant. So next we discuss with morphological adaptation. Velipura thotram xerophytes plant odia morphological adaptations nama paaka pora. First one root. Root system is well developed and it is gathered than that the short system. Root has and root caps are also well developed. So the root system அப்படிங்கறதுல இதுல வந்து root நல்லா develop ஆயிருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீன்னா stem அப்படிங்கற shoot systemத்தை காமிக்க கம்பேர் பண்ணும்போது root system தான் உங்களுக்கு நல்லா develop ஆயிருக்கும். At the same time இதுல வந்து root has வேர் தூவிகள், அதே மாதிரி root cap அப்படிங்கற வேர் மூடிகள் வந்து இதுல நல்லாவே வளர்ச்சி அடைந்திருக்கும். So next one stem. Stem are mostly hard and woody. இல்ல ஸ்டெம்னு எடுத்துக்கிட்டீங்க ஸ்டெம் வந்து ரொம்ப ஹார்டா கடினமா இருக்கும். அது மாதிரி அட் த சேம் டைம் உட்டி கட்டை தன்மை வாய்ந்ததா இருக்கும். தேம்பி ஏரியல் ஆர் அண்டர் கிரவுண்ட். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தரைக்கு மேல இருக்கும் இல்லைன்னா தரைக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். த ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஆர் கவர்டு வித் வேக்ஸ் கோட்டிங் ஆர் கவர்டு வித் டென்ஸ் ஹேர்ஸ். இந்த ஸ்டெம்மோடைய அவுட்டர் சர்ஃபேஸ சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் கோட்டிங் அப்படின்னா மெழுகு போன்ற அமைப்பு படிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா டென்ஸ் ஹேர்ஸ் ரொம்ப நெருக்கமான முடிகள் வந்து அது மேல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இன் செம் ஜீரோஃபைட்ஸ் ஆல் தீஸ் இன்டர்னோட்ஸ் இந்த ஸ்டெம்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஃப்ளஷி லீஃப் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு ஃபைலோக்ளோட்ஸ். சம்டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோஃபைட்ஸ் பிளான்ஸ்ல இன்டர்னோட்ஸ் அப்படின்ற கணிவிடை பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபையர் மாறி இருக்கும். ஸோ என்னவா மாடிஃபையா மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் ஸ்ட்ரக்சரா மாடிஃபையா இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபைலோக்ளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பன்சியா அப்படின்ற சப்பாத்தி கல்லி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன் சம் ஆஃப் அதர் சிங்கிள் ஆர் அக்கேஷ்னலி டூ இன்டர்னோட்ஸ் மாடிஃபைடு இன் டு ஃப்ளஷி கிரீன் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு கேலோடு. சம் பிளான்